ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எல்லாரும் சூப்பரா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ தமிழில் எல்லாரும் பார்த்துருப்பீங்க. கிட்டத்தட்ட ஒரு ஷாக்கிங்கான ஒரு நியூஸ் தான். பாசிட்டிவாக இருக்கணும்னு நினைக்கிறவங்களும் பாசிட்டிவ், நெகட்டிவாக இருக்கணும்னு நினைக்கிறவங்களும் நெகட்டிவ், அந்த மாதிரி. ஸோ எங்களோட சைடு பார்த்தீங்கன்னா மிக்சடான ஒரு ஃபீலிங்ஸ். ஸோ இங்கே குவைத்தில் இருக்கிற நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ்க்கு பார்த்தீங்கன்னா, சில பேருக்கு பார்த்தீங்கன்னா இந்த நியூஸ் வந்து ஆல்ரெடி தெரிஞ்சிருக்கும், சில பேருக்கு தெரிஞ்சிருக்காது. ஸோ என்னன்னா, நாங்கள் யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்ணதே பார்த்தீங்கன்னா கொரோனா முடிஞ்சு, அதாவது 2020 கொரோனா முடிஞ்சு கிடையாது, முடிஞ்சல இல்லப்பா, கொரோனா வந்து லாக்டவுன் எல்லாம் இல்லை, லாக்டவுன் இல்லாத டைம்ல கொரோனா இருந்தது. நிறைய பேர் லாக்டவுன் டைம்ல கொரோனா டைம்ல பார்த்தீங்கன்னா சேனல் ஸ்டார்ட் பண்ணா, நாங்கள் பார்த்தீங்கன்னா அப்பெல்லாம் விட்டு டிசம்பர் 2020 தாங்க ஆரம்பிச்சது பார்த்தீங்கன்னா இங்கே தான், இதே வீட்டில் தான். இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா குவைத்தில் வந்து வேற ஒரு ஏரியாவில் ரெண்டு வீட்டில் இருந்திருக்கோம். ஸோ இந்த வீட்டுக்கு வந்தவுடனே அப்போதான் நான் வந்து ஜாபை குவிட் பண்ணேன். குவிட் பண்ணிவிட்டு ஸோ டு கில் த லோன்லினஸ் நம்ம வந்து யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்ணோம். ஏர்னிங்காக தான் நான் ஸ்டார்ட் பண்ணேன், நான் வந்து டைம் பாஸ்க்காக அப்படிலாம் கிடையாது. நம்ம எதாவது ஏர்ன் பண்ணணும். இனிஷியலாக வந்து பார்த்தீங்கன்னா சேனல் ஆரம்பிக்கும் போது வந்து நான் வந்து ஃபன்னாக தான், ஏன்னா நிறைய பேர் வந்து பார்க்கும் போல சீரியல் ஆக்டர்ஸ் சினிமா நடிக்கிறவங்க எல்லாமே வந்து எல்லாருக்கும் ஃபன்னுக்கு டைம் பாஸ்க்கு தான், எல்லாமே வீட்டில் உட்காந்து இருக்காங்கனால நானும் ஒன்று ஆரம்பித்தேன், குக்கிங் பண்ணலாம் அது பண்ணலாம் சொல்லிட்டு. அப்புறம் வி பிளான் டு டுகெதர் அஸ் எ ஃபேமிலி சேனலாக சொல்லிட்டு ஏதாவது ஒரு டார்கெட் வேணும் அப்படின்ற மாதிரி நம்ம வந்து ஏதாவது அப்படி பண்ணுறத விட நம்ம ஒரு டார்கெட் 1000 சப்ஸ்கிரைபர் ரீச் பண்ணணும், 1000 சப்ஸ்கிரைபர் அப்புறம் மானிட்டைசேஷன் ஆகணும், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைபர் கவுண்ட் இன்க்ரீஸ் பண்ணணும், நிறைய லைக் ரெகுலராக வீடியோ போடணும், அந்த மாதிரி ஒரு இதில் தான் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஸ்டார்ட். ஒரு 100 சப்ஸ்கிரைபர் ரீச் ஆகுமே எங்களுக்கு நாக்கு தள்ளிடுச்சு. அதுக்கப்புறமா வந்து ஒரு செட் டார்கெட் சொன்ன மாதிரி தான், ஏன்னா வந்து ஆரம்பித்தா அது வந்து 4000 வாட்ச் அவர்ஸ் முடிச்சாகணும், 1000 சப்ஸ்கிரைபர் கண்டிப்பாக முடிச்சாகணும். அது பண்ணுவோமா பார்த்தோம், பண்ணி முடிஞ்சது. அதுக்கப்புறம் அடுத்தடுத்த ஸ்டேஜ் இது வரைக்கும் வந்து நிற்கிறோம் நாங்கள். ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா சரி, அதுக்கப்புறமா சரி நம்ம வந்து இன்னொரு ஒரு சேனல் வேணும் அப்படின்றதுனால திவ்யா சரவணன் பிளாக்ஸ்ன்னு சொல்லிட்டு எங்களோட டெய்லி பிளாக்ஸ், அது இல்லாமல் எஸ்பெஷலி குவைத்தில் இருக்கிற நிறைய விஷயங்கள் பார்த்தீங்கன்னா ஷார்ட்ஸ் வீடியோவாக போட ஆரம்பித்தோம். அது நிறைய வரவேற்பு கிடச்சிது. ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்து அமெரிக்காவில் இருக்கிறவங்க இல்லை மற்ற நாடுகள் ஆஃப்ரிக்காவில் இருக்கிறவங்க நிறைய பேர் ஷார்ட்ஸ் வீடியோ போடும்போது நம்ம குவைத்தை பற்றி போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இன்ட்ரெஸ்ட் வந்தது. அதை போட்டு நிறைய பேர் பார்த்தீங்கன்னா நம்ம இந்த குவைத்தில் இருக்கிற வந்து அந்த ஃப்ரீ வாட்டரு அந்த மாதிரி நிறைய அந்த டேட்ஸு அந்த மரத்தெல்லாம் போய் ஃபோட்டோ எடுத்தது அதெல்லாம் பார்த்தீங்கன்னா நல்லவே பெட்ரோல் ரேட்டு அதெல்லாம் பார்த்தீங்கன்னா கேஸ் சிலிண்டர் எலக்ட்ரிசிட்டி ஃப்ரீ அதெல்லாம் பார்த்தீங்கன்னா நிறைய ரீச் கிடச்சிது. ஸோ அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா தேதகப்பா எஸ்மைசன் நோன் ஃபார் எ ரெசிடென்ட் இன் குவைத். ஸோ எங்களோட நேம் வந்து, ஆனால் எங்களோட வியூவர்ஸ் பார்த்தீங்கன்னா நிறைய வந்து இந்தியாவில் தான். எங்களோட இந்த இந்த அனலிட்டிக்ஸ் டீட்டெயில்ஸ்லாம் எடுத்து பார்த்தீங்கன்னா நம்ம குவைத்தில் இருக்கிற தமிழ் மக்கள் நிறைய பேர் எங்களை ஃபாலோ பண்ணுறாங்க. பட் அதுக்கும் தாண்டி பார்த்தீங்கன்னா இந்தியாவில் தான் நிறைய ரீச் இருக்குது. அதோட இதுதான் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஊருக்கு நம்ம வெக்கேஷன்லாம் வந்தோம்னா நம்ம ஏர்போர்ட்லேயே பார்த்தீங்கன்னா நிறைய பேர் எங்களை பார்த்து ரெகனைஸ் பண்ணாங்க. இந்த வாட்டி நான் வெக்கேஷன் போகும்போது நிறைய பேர் வந்து எதாச்சியாக போகிறது தான், நிறைய பேர் பார்த்து நீங்கள் அங்கே தானே இருந்தீங்க அப்படின்னு கேட்கும்போது நிறைய பேர் தெரியல, பட் ஆனால் எங்கேயோ பார்த்த மாதிரி இருந்ததுன்னு சொல்லும்போது நிறைய பேர் பார்த்து சொல்லும்போது சந்தோஷமாக தான் இருந்தது. அது மாதிரி பார்த்தீங்கன்னா குவைத் அப்படின்றது என்னோட ஹஸ்பண்ட் வந்தது பார்த்தீங்கன்னா 2010 பிப்ரவரி. ஸோ இந்த வருஷத்தோட பார்த்தீங்கன்னா 13 வருஷம், 13 அண்ட் ஹாஃப் இயர்ஸ். இந்த பிப்ரவரி வந்து 14 இயர்ஸ் கம்ப்ளீட் ஆகிருக்கும். ஆமாம். ஸோ என்ன பார்த்தீங்கன்னா அவர் வந்து ஒரு 2014 அதுக்கப்புறம் பெர்மனண்டா வந்து பாத்தீங்கன்னா நானுமே வந்து ஒரு கிட்டத்தட்ட ஒரு 10 வருஷம் ஆக போகுது. 10 வருஷம் ஆயிடுச்சு. நவம்பர் 13 வந்துச்சுன்னா எங்கள் ஃபேமிலியாக நாங்களாம் ஒரு 10 வருஷம் இங்கே ஃபேமிலியோடு இருக்கிறது. ஃபேமிலியோடு இருக்கிறது பார்த்தீங்கன்னா 10 வருஷம். என் பொண்ணு இங்கே தான் பிறந்தா, இங்கே பிறந்து இங்கே இந்த ஊர் ஹாஸ்பிட்டலே பிறந்து 4 வருஷம் ஆகுது. ஸோ அது மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த ஊரை பற்றி நாங்கள் வந்து நிறைய வீடியோஸ் போட்டிருக்கோம். இந்த ஊரோட கிளைமேட் பற்றி போட்டிருக்கோம், இந்த ஊரோட எஜுகேஷன் பற்றி போட்டிருக்கோம். இந்த ஊரில் ஒரு மந்த்லி எவ்வளோ சம்பளம் இருந்தால் நம்ம வந்து ஒரு குடும்பத்தோட சர்வே பண்ணலாம் அப்படின்ற வீடியோ நிறைய வைரலாக போச்சு. நிறைய பேருக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தது. நிறைய பேர் எங்களுக்கு இன்ஸ்டாவில் கூட இந்த ஊருக்கு வரணும்னு நினைக்கிறவங்க அவங்களுடைய டவுட்ஸ்லாம் எங்களை கேட்டு கிளாரிஃபை பண்ணியிருக்கிறாங்க. ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா நான் இந்த ஊருக்கு வரும்போது 24.5 வயசுக்கு நான் வந்தேன். நான் அந்த மீட்ஸ் பார்க்கும் போது அது எனக்கு அம்மா வீடுமா இது மாமியார் வீடுமா அப்படி வச்சுக்கலாம் வச்சுக்கலாம், ஒரு பாண்டிங் மாதிரி எனக்கு. இங்கே நம்ம சேனல் வந்து ஃபஸ்ட்டு ஒரு பாயிண்ட்ல ஒரு டேர்னிங் பாயிண்ட் அப்படின்னு சொல்லணும்னா
நாங்க வெளிநாட்டு வாழ்ல இருக்கிற அந்த ஒரு மனைவியோட கஷ்டம் என்னன்றது ஒரு ஷார்ட்ஸ் வீடியோவா போட்டோம். ஸோ அதுலதான் பாத்தீங்கன்னா நிறைய பேரோட கனெக்டிவிட்டி கிடைச்சது. அதாவது குவைத்துல இருக்கிற குவைத்துல வாழற நிறைய கணவன் மகளோட மனைவிகள் பாத்தீங்கன்னா நம்மளோட சப்ஸ்கிரைபர்ஸ். ஸோ அது வந்து ரொம்பவே ஒரு ஒரு என்ன சொல்றது ஒரு ரெப்ரசன்டேட்டிவ். அது ஆக்சுவலா பாத்தீங்கன்னா எப்படின்னா ரீசெண்டா வந்து நம்ம இங்க இருப்பாங்க பாத்தீங்களா, அவங்களுக்கு நம்மளுக்கு தெரியாது. அங்கிருந்து ஃபேமிலி வந்து சொல்லி எல்லாரும் சொல்றது பாத்தீங்கன்னா என்னோட ஒய்ஃப் உங்களோட சேனல் சப்ஸ்கிரைபருங்க, என் ஒய்ஃப் நிறைய வீடியோஸ் அனுப்புவாங்க. ஸோ அதாவது வெளிநாட்டில் இருக்கிறவங்களோட கஷ்டத்தை நாங்கள் கண்ணுக்கு நேராக பார்க்குறோம். அட் த சேம் டைம் அவங்களுடைய மனைவிகளும் பார்த்தீங்கன்னா அவங்களோட சொந்த ஊர்கள்லாம் அவங்களுமே பார்த்தீங்கன்னா அந்த ஒரு பிரிவை வந்து அதோட கஷ்டங்களை வந்து ஒரு வீடியோவாக போடும்போது அது ரொம்பவே நல்ல ரீச் ஆச்சு. அட் த சேம் டைம்ஸ் நிறைய பேர் வந்து அங்கே கமெண்ட்ஸில் பார்த்தீங்கன்னா என்னுடைய கணவர் அங்கே தான் இருக்காரு, அங்கே மழை பெய்த சிஸ்டர், அங்கே கிளைமேட் இப்படி இருக்கா, அங்கே வெயிலா, எவ்வளோ வெயில் அடிக்கும், கஷ்டப்படுறாரா, அந்த மாதிரிலாம் கேட்கும்போது ரொம்ப டச்சிங்காக இருக்கும். கஷ்டம்தான் பட் ஸ்டில் இது வந்து பாசிங் க்ளவுட்ஸ் மாதிரி இதுவும் கடந்து போகும். இங்கே குளிர் ஸ்டார்ட் ஆகிடுச்சு வேறு, எனக்கு சம்மரோட குளிர் ரொம்ப பிடிக்கும். ஆனால் குளிர் வந்து இப்போ தான் அப்படியே இன்றைக்கெல்லாம் மழை. ஸோ என்ன தான் வந்து குவைத்தில் வந்து ஒரு ஹார்ஷ் கிளைமேட்டு வெதர் வந்து ஓகே, நம்ம வந்து பழகின வெதர் வேறு, இங்கே இருக்கிற வெதர் கண்டிஷன்ஸ் வேறு, அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இங்கே வந்து மொழி ஆகட்டும் நிறைய வித்தியாசங்கள் இருந்தாலும் நமக்கு சோறு போட்ட ஊருன்னு பார்த்தீங்கன்னா அது வந்து குவைத்து தான். இத்தனை வருஷம் நாங்கள் வந்து பசங்க படிப்பில் இருந்து நிறைய விஷயங்கள் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து நம்மளோட சேனல் ஸ்டார்ட் பண்ணுது குவைத் தான். நிறைய விஷயங்கள் வச்சிங்களா, பசங்களோட ஸ்கூலிங்கு, நமக்கு ஐஷுக்கு பிறந்தது, ஐஷோட ஸ்கூலிங்கு, அப்புறம் இந்த சேனல் ஆரம்பிச்சது, நிறைய விஷயங்கள். என்னடா இவங்க சும்மா குவைத்து பற்றி குவைத்து பற்றி அப்படி இப்படின்னு சொல்லிட்டே இருக்கிறாங்களே, என்ன விஷயம் சொல்ல மாட்டேங்கிறாங்களே, ஷாக்கிங்கான்றதை சொல்லுவாங்க. ஆக்சுவலாக நாங்கள் கார் ஓட்ட கற்றுக்கிறது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஊர் தான். தட் மீன்ஸ் அதான் சொன்ன நான் இண்டிவிஜுவலா வேலைக்கு போனது, நான் ஊர்ல வேலைக்கு போயிருக்கிறேன் பட் நான் வந்து இந்த இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு வந்து வெளியூர்ல வந்து பஸ் பிடிச்சி தைரியமா போனது தெரியாம நிறைய தைரியத்தை கொடுத்துச்சு எனக்கு தனியா இந்த ஊர்ல இருந்து கொஞ்சம் விட்டு போறோம். நினைச்சோம்னா நம்ம எல்லாருமே அசியம் பண்றது கனடா போக போறோமா, இல்ல சவுதியில போய் செட்டில் ஆக போறீங்களா, இல்ல நெதர்லாண்ட்ஸ், அந்த மாதிரி எல்லாருமே வந்து ஒரு தக்குன்னு எடுத்தோம்னே. ஏன்னா வெளியூர்ல நம்ம வாழ ஆரம்பிச்சிட்டோம்னு வைங்களேன், நமக்கு அடுத்து போறது இன்னொரு வெளியூரா தான் இருக்கும்னு சொல்லிட்டு எல்லாருமே வந்து நினைப்பாங்க. பட் கடவுளோட கிருபையினால பாத்தீங்கன்னா நாங்க அடுத்து வரப்போறது இந்தியா, இந்தியாவில தான் செட்டில் ஆக போறோம், அதுவும் சென்னையில தான் இருக்க போறோம். ஸோ எங்களோட சொந்த ஹோம் டவுனோட சென்னையில தான் நம்ம இனிமே இருக்க போறோம். ஸோ இனிமே ஃபர்தரா தேதகப்பாஸ் மிஷன்ல வரப்போற வீடியோஸ் எல்லாமே தெரியும் நம்ம வந்து குவைத்து வெக்கேட் பண்ண போறோம். இனிமே போடலன்னா நம்மளால போட முடியாதுன்னா அந்த வீடியோ போட்டோம். ஸோ இப்போ வந்து எங்களோட ஹோம் டூர் எப்படி இருக்கு அப்படின்றத நான் ஜஸ்ட் ஒரு கிளிப்பா நான் இன்க்ளூட் பண்றேன். நீங்க என்ன இதெல்லாம் நீங்க பாத்தீங்க, சோஃபா, கார்பெட், டிவி, அப்புறம் என்னது ஸ்டூ ஸ்டாண்ட், நீங்க வீடியோ எடுக்கும்போது பாத்தீங்கன்னா தரையில உட்காந்து வீடியோ எடுத்துருக்கோம். நாங்க இப்ப உட்காந்து தரையில உட்காந்து எடுத்துருக்கோம். எல்லாமே பேக
வேற என்ன படுக்கிறதுக்கு ஒரு மேட்ரஸ் மேட்ரஸ் நம்ம ஸ்கிராப் பண்ணணும் போகும்போல ஸ்டவ் ஒருத்தர் வாங்கி இருக்கிறாரு அவ்வளவுதான் ஆமா அது வந்து அவர் கொடுத்துடணும் ஃப்ரிட்ஜ் இல்ல வாஷிங் மிஷின் இல்ல தண்ணி குடிக்க ஃப்ரிட்ஜ் இல்லாம ஃப்ரிட்ஜ் இல்லாம கூட இருந்துட்டே வச்சு 20 கிட்டத்தட்ட ஒரு மாசம் ஃப்ரிட்ஜ் இல்லாம இருந்திருக்கிறேன் வாஷிங் மிஷின் கிட்டத்தட்ட 2 வாரம் இல்லையா போன வாரத்துல இருந்து வாஷிங் மிஷின் தண்ணி போன வாரத்துல இருந்து இல்ல வாட்டர் பியூரிஃபையர் கிடையாது நெருக்கடியான சூழ்நிலையில நீங்க ஏன் வந்து
இந்த ஊரை விட்டு நம்ம ஊருக்கு வரீங்க அப்படின்னு நீங்க எல்லாருமே கேட்கலாம். ஓகேங்களா, நம்ம சென்னையில வந்து செட்டில் ஆகணும் அப்படின்ற எண்ணம் பாத்தீங்கன்னா இவரு கல்யாணம் பண்ணதுல இருந்தே இருந்தது. நான் சொல்றேன் ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா இவங்களை நான் பொண்ணு பார்க்கும் போலேயே வந்து இவங்க வந்து இன்ஃபோசிஸில் ஒர்க் பண்ணும் போல நான் கேட்டேன். நிறைய பேர் வந்து மிடில் ஈஸ்டில் வந்து வந்து பொண்ணு தரமாட்டாங்க, அதனால நான் சொன்னேன் ஐம் ரெடி டு மூவ் டு இந்தியா அப்படி தான் கேட்டேன். நான் வந்து நாங்கள் நீங்கள் வந்து பிரச்சனை கிடையாது சொன்னேன். இவங்க வந்து நினச்சிட்டாங்க அப்ராடு ஃபாரினு அப்படின்னு நினச்சி வந்தாங்க. லைக் நிறைய பேர் நான் பார்த்துருக்கேன், எங்கூட படித்தவங்களும் சரி எல்லாமே அமெரிக்காவில் போய் செட்டில் ஆகியிருக்காங்க. ஸோ அது மாதிரி இவங்களும் அப்ராடு நினச்சப்ப வந்தாங்க. அதேப்போலேருந்து எனக்கு ஒரு ஒரு ரெண்டு வருஷத்துக்கு ஒரு வாட்டி என் மைண்ட் வந்து மாறும், ஊருக்கு போகணும் ஊருக்கு போகணும் ஊருக்கு போகணும் சொல்லிட்டு யூஸ் இல்லாமல் கமிட்மெண்ட் அது மாதிரி நிறைய எனக்கு வந்து ஆக்சுவலாக வந்து எனக்கு கம்ஃபர்டபுளாக வந்து கிடையாது. எனக்கு இனி வரைக்குமே பார்த்தீங்கன்னா நான் சொல்கிறேன் 13 வருஷமாக வந்து எனக்கு கிளைமேட்ஸ் இது செட் ஆகாது, ட்ரைனர்ஸு நிறைய விஷயங்கள் எனக்கு ஒரு 2-3 வருஷத்துக்கு கஷ்டமாக இருக்கும். ஆனால் இவ்வளோ நாள் பழகியும் எனக்கு வந்து சிலது வந்து ஒத்துக்கல. ஓகேங்களா, அதே தான் நம்ம பசங்களுக்கும் சரி அவங்களுக்கும் சரி. அதனால் இந்தியாவில் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய விஷயங்கள் இருக்குது. பட் ஆனால் நான் இவங்க நிறைய வாட்டி கேட்டிருக்கேன் நம்ம ஏதாவது எமிக்ரேஷன் ஆகலாமா ஏதாவது கண்ட்ரிக்கு. ஆக்சுவலாக வந்து நம்ம உழைக்கிறதே வந்து பார்த்திங்கன்னா ஃபேமிலிக்காக தான். உங்கள்கிட்ட அது ரெண்டு வாட்டி கேட்டேன், ஏன்னா நிறைய கன்சல்டன்சி கால் பண்ணும்போது எனக்கு கேட்டாங்க ஏதாவது உங்களுக்கு ப்ரொஃபைல் நல்லா இருக்கு, ஆஸ்திரேலியா மூவ் போகிறீங்களா, நியூசிலாண்டு மூவ் போகிறீங்களா, நெதர்லாண்டில் கனடா. நான் கேட்டேன் இவங்கள்ட்ட நம்ம ட்ரை பண்ணுவோமா இவங்களுக்கு மூவ் டு இந்தியா அப்படின்னு சொன்னாங்க. ஒன் நாட் ஒன்லி இன் இந்தியா, அதாவது பர்டிகுலர் நம்ம ஹோம் டவுன். ஓகேங்களா, அது ஒண்ணு. இன்னொரு ரீசன் பாத்தீங்கன்னா பசங்களோட படிப்பு. ஒண்ணு, நம்ம இந்த மாதிரி வெளியூர்ல இருக்க போறோம்னா இந்த மாதிரி நீங்க துபாய் அந்த மாதிரி இல்லையோ இல்லைன்னா கனடா அந்த மாதிரி இல்லைன்னா அமெரிக்கால இருக்கிறீங்களோ அப்படின்னா உங்களுக்கு வந்து காலேஜ் ஆப்ஷன்ஸ் வந்து உங்களுக்கு அங்கே இருக்கும். பட் ஆனா எங்களோட ஊர்ல காலேஜ் வந்து இருக்கு. பட் ஆனா அதோட ஆப் பண்றது ரீசென்ட் டைம்ஸ்ல தான் பாத்தீங்கன்னா அது வந்து இந்த மாதிரி எக்ஸ்பர்ட்ஸும் அதை ஆப் பண்ணலாம் அப்படின்ற ஒரு விஷயம் வந்திருக்கு. பட் இதுக்கு முன்னாடி இல்லை. ஸோ அதனால நம்ம எல்லாருமே என்ன நினைப்போம்னா நம்ம பசங்க காலேஜ் வந்து நம்ம ஊரில் ஒரு நல்ல காலேஜில் படிக்கணும், அப்போ தான் அவங்களுக்கு வந்து நல்ல ஃபியூச்சர் இருக்கும்னு நினைப்போம். ஸோ அந்த மாதிரி நீங்கள் காலேஜில் போய் நம்ம ஊரில் சேர்ற மாதிரி இருக்கிறீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து என்ஆர்ஐ கோட்டா அப்படின்றது தான் கொடுப்பாங்க. ஸோ நார்மல் ஒரு மேனேஜ்மெண்ட் சீட்டுக்கும் என்ஆர்ஐ கோட்டானா நீங்கள் மேனேஜ்மெண்ட் சீட் போறீங்கன்னா அதுக்கு பார்த்தீங்கன்னா பைசா வந்து நிறைய கட்டுற மாதிரி வரும். ஸோ அதை அவாய்ட் மீன் நிறையனா ரொம்ப நிறைய தெரியல. இன்ஜினியரிங் சீட்டு நீங்க வந்து நான் படிக்கும் போது மேனேஜ்மெண்ட் சீட் பார்த்தீங்கன்னா 1 லட்சத்துக்கு 1 லட்சம் இது வந்து கம்மி. ஒரு வருஷத்துக்கு ஒரு லட்சம் இது வந்து கம்மி. இப்போ வந்து ஒரு வருஷத்துக்கு ஸ்கூல் ஃபீஸ் 1 லட்சம் ரூபாய் கட்டுறோம். இது ஒரு கஷ்டம் எவ்வளவு இருக்கோ என்ஆர்ஐ கோட்டாலன்னு நினைச்சுக்கோங்க. சோ அதனால அதை அவாய்ட் பண்ணணும் அப்படின்றதுனால நீங்க மாறணும்னா பசங்களோட ஸ்கூல் ஸ்டடீஸ் வந்து ஒரு 4 இயர்ஸ் ஆகுது நம்ம ஊர்ல இருந்தாதான் பாத்தீங்கன்னா அந்த என்ஆர்ஐ எப்படின்றது போகும். ஆக்சுவலா நாங்க பையன் இங்க 10th படிக்கணும்னா ஆ
அப்படின்ற ஒரு பிளான்ல இருந்தோம். சோ அதுவும் தான் ஒன் ஆஃப் த ரீசன் ஓகேங்களா. சோ பசங்களோட எஜுகேஷன், பசங்க இந்த ஊர் எஜுகேஷன் அங்க போறாங்க வச்சுங்களேன் அவங்களுக்கு செட்டில் ஆகும். சோ அந்த மென்டாலிட்டியில தான் பாத்தீங்கன்னா என் பையனுக்கு நான் தமிழே எடுத்தேன். ஸோ எப்படினாலும் நம்ம ஊரில் போய் ஸ்டடிஸ் என்னைக்காவது ஒரு நாள் கண்டினியூ பண்ணுவோம். ஏன்னா இப்போ நான் ஹிந்தி எடுத்துருக்கலாம் ஓகேங்களா. ஹிந்தியும் நம்ம ஊரில் பார்த்தீங்கன்னா சில செலக்டடான ஸ்கூலில் ஹிந்தி இருக்கும், பட் மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா தமிழ் செகண்ட் லாங்குவேஜ் இருக்கும். ஸோ அது ஒன்று. ஸோ இந்த ரெண்டு காரணங்கள் மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா மூணாவதாக மிக முக்கியமான ஒரு காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து இப்போ நம்ம போகிறோம் அப்படின்னா நம்ம சும்மா போயிட முடியாது. ஒரு ரீலொகேஷன் பண்ணுறோம் ஒரு இடத்துல இன்னொரு இடத்துக்குனா முக்கியமான விஷயம் பசங்களோட படிப்பு, ஸ்கூல் எந்த அளவுக்கு முக்கியமோ நம்ம வீட்டுக்கு வருமானம் ரொம்ப முக்கியம். சோ வீட்டுக்கு வருமானம்னா வேலை, வருமானோட என்னோட கேரியர் முக்கியம், சாப்பாடு கேரியர், டிஃபன் பாஸ்கெட் கேரியர். சோ சோ இந்த ஃபீல்ட்ல தான் நான் ஒரு எனக்கு நான் படிச்ச ஃபீல்ட்ல தான் ஒரு 15 வருஷம். நிறைய பேர் வந்து படிச்ச ஃபீல்ட்ல ஒர்க் பண்ண மாட்டாங்க, லைக் இவங்க மாதிரி எல்லாம் சாஃப்ட்வேர்ல இருந்துருக்காங்க இப்ப ஃபீல் பண்றாங்க என்னோட கோர் ஓரியன்டா மிஸ் பண்ணிட்டேன்னு சொல்லிட்டு. அது சில பேர் வந்து மணி ஓரியண்டடாக வந்து வேறு வேறு ஃபீல்டில் வேலை பார்ப்பாங்க. பட் எனக்கு ஃப்ரம் த பிகினிங் வந்து நான் படிக்கிற காலத்துலேருந்து என்னோடய ஃபீல்டில் ஒர்க் பண்ணதான் ஆகுது. அதனால் நம்ம கீழே வந்து தான் இவ்வளோ விஷயங்கள் நம்ம பண்ணியிருக்கோம். அதனால் அதுவும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா இவருக்கு வந்து இவர் நினச்ச இவரை எக்ஸ்பெக்ட் பண்ண இவருக்கு அதாவது ஒரு ட்ரீம்னு சொல்லியிருக்கோம் பார்த்தீங்களா, ஒரு லைக் இதெல்லாம் நம்ம கிடைக்குமா அப்படின்னு. ஸோ அந்த ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி அது ஒன்று மட்டும் இல்லாமல் ஒரு ரெண்டு மூணு ஆப்பர்ச்சுனிட்டிஸ் அட் த சேம் டைம் கிடைச்சதுனால ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி தேர்வுல ரொம்ப டிஃபிகல்ட்டாக இருந்தது. ஏன்னா வந்து புதுசாக நம்ம தேர்வு நம்ம ஊர்ல இருந்து தேர்றதுக்கும் ஆன்லைன் தேர்றதுக்கு வித்தியாசம் இருக்குது நமக்கு எல்லாமே. ஆன்லைன் தேர்வு பண்ணும்போது நிறைய பேர் கால் பண்றது, இன்டர்வியூ அட்டன் பண்றது, அப்பயே பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஆனால் ரொம்ப சேலஞ்சிங். ஆக்சுவலி ஒரு வெளிநாட்டில் இருந்து நம்ம வந்து சென்னைக்கு மூவ் ஆகிறோம் அப்படின்னா எல்லாருக்கும் இருக்கிற மைண்ட் செட் என்னன்னா நிறைய ஏர்ன் பண்ணியிருப்பாங்க இந்த ஊர்ல, அதனால வந்து நம்ம ஊர்ல வந்து யாரும் அவ்வளோ தேசில வந்து செட்டில் ஆக மாட்டாங்க, அப்படியே வந்தாலும் திரும்பி போயிடுவாங்க அப்படின்னு. பட் வந்து அந்த இதுலேயும் ஹார்ட்ஷிப்ஸ் எல்லாம் தாண்டி
வந்து நம்ம வந்து செட்டில் ஆகுறது, நம்ம ஊர்ல வந்து ஒரு ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கிறது ரொம்ப பெரிய விஷயம். கோர்ஸ் வெளிநாட்டுல இருந்தாலும் கண்டிப்பா ஏர்ன் பண்ணிருப்பாங்க, அதை நம்ம மறக்கவே முடியாது. பட் அந்த ஏர்ன் பண்ணிங்க வந்து சேவிங்ஸா இல்லையா அது டிபெண்ட்ஸ் அப்பான். இப்போ சோலோவா இருந்தா சேவ் பண்ணிருக்கலாம், ஃபேமிலியோட இருக்கும் போது அதுக்கு ஏற்ற எக்ஸ்பென்சிவ், குழந்தைங்க தான் எக்ஸ்பென்சிவ், அப்படி நிறைய விஷயங்கள் இருக்கு நமக்கு. ஆக மொத்தத்தில் பார்த்தோன்னா அப்படி எப்படி பார்த்தா எவ்வளவு இருக்குது பார்த்தா தான் தெரியும். பின்னாடி கடந்த அந்த பாதைகளெல்லாம் பார்த்தா நிறைய ஆப்ஸ்டக்கல்ஸ் இருக்கு. இவ்வளோ விஷயங்கள்லாம் வந்து கிளியர் ஆகி ஓகே நம்ம ஊருக்கு போகணும் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணி நம்ம ரெடியா இருந்தாலும், அதாவது நம்ம எல்லாம் செட்டில் ஆயிடுச்சுன்ற போது கடவுள் வந்து ஒரு பெரிய குண்டு தூக்கி டும்னு போடுவாருன்னு பார்த்தீங்களா, அந்த மாதிரி விழுந்த குண்டு தான் பார்த்தீங்கன்னா எங்களுடைய என்னன்னா